என் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னுடைய நைட்டு டின்னரை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு சப்பாத்தி போட போகிறேன். சப்பாத்தி மாவு நான் பிசைஞ்சு வச்சுட்டேன், ஏற்கனவே நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கை வந்து இந்த சப்பாத்திக்குள்ளே வச்சு போட போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நான் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு வச்சாச்சு. நம்ம இதில் வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பெருஞ்சீரகம் ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. நம்ம வந்து ஏற்கனவே நான் உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ உருளைக்கிழங்கு போட்டுட்டோம். இதை வந்து நல்லா கிளறி விட்டுலாம். பச்சை மிளகாலாம் நான் ஒன்று தான் போட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நம்ம ஏற்கனவே வத்தல் பொடியும் கொஞ்சம் போடுவோம், அதனால் கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, ஒரு வத்தல் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம கொஞ்சம் தான் போட்டோம், அதனால் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் சாட் மசாலா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக நம்ம மேஷ் பண்ணி விட்டுருவோம். ஏற்கனவே மேஷ் பண்ண உருளைக்கிழங்கு தான், இருந்தாலும் நம்ம இதை வச்சு மேஷ் பண்ணும்போது அது நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி கீரையை போட்டுடலாம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ சப்பாத்தி எப்படி போடலான்னு காமிக்கிறேன். வந்து சப்பாத்திக்குள்ளே எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். சப்பாத்தி ஃபஸ்ட்டு நான் ஒன்று போட்டாச்சு. இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த மசாலாவை வச்சிடலாம். எல்லா இடத்துலையும் படுகிற மாதிரி இப்படி தடவி விடுங்க. இதுக்கு வேறு ஒன்றுமே வேண்டாம், தயிர் உள்ளி மட்டுமே போதும். நம்ம இன்னொரு சப்பாத்தி போட்டு வச்சுருக்கோம், அதை நம்ம இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு இந்த ஓரத்தில் இப்படி அமுக்கி விடுங்க. வரும் அப்படி பார்த்து கவனமாட்டு இலக்குங்க. இப்போ வந்துருச்சு. இதை நம்ம இப்போ தோசைகளில் லோ ஃப்ளேமில் வச்சு போடுங்க. நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் விட்டு சுட்டால் நல்லாயிருக்கும். பட்டர் இருந்தால் பட்டர் போட்டுக்கலாம், நெய் இருந்தால் நெய் போட்டுக்கலாம். இப்போ மெல்ல மாற்றி போடலாம். லோ ஃப்ளேம்லேயே வைங்க, அப்போ தான் உள்ளேயும் சப்பாத்தி கொஞ்சம் வேகும்.
இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்த சப்பாத்தி போட்டுடலாம். போட்டு நம்ம இந்த சப்பாத்தியை மேலே போட்டுட்டு நீங்கள் இப்படி கார்னரில் லைட்டாக அப்படி அமுக்கி விட்டுட்டு உங்களுக்கு இப்படி எடுத்து எடுக்க வர்றது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் எப்படியும் இந்த சப்பாத்தி கல்லில் இப்படி சரிச்சிங்கன்னா அது வந்துடும். இப்படி சரிச்சிங்கன்னா அதுவே வந்துடும். இப்படி கல்லை நீங்கள் இப்படி சாய்க்கும் போது தானாட்டு வந்துடும். என்னுடைய நைட்டு டின்னர் வந்து இன்றைக்கி வந்து சப்பாத்தி ஸ்டஃப்டு போட்டு சப்பாத்தி ரைத்தா வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரிக்காய் சாலட்டு. இன்றைக்கி நைட்டு இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.